யுஎஸ்ஏ பெவிலியன் சைட்டில் அந்த ஃபயர் அலாரம் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சா? எஸ் சார், முடிஞ்சிருச்சு. இந்த ஃபயர் ஃபைட்டிங் பைப்பிங் எல்லாம் ஸ்ப்ரிங்க்லர் ப்ரெஷர் டெஸ்ட் மட்டும்தான் சார் பேலன்ஸ் இருக்கு. அது பிரச்சனை இல்லை, நம்ம அதை நாளைக்கு பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ஏசி கான்ட்ராக்டர் கிட்ட டக்டிங் முடிச்சிட்டாங்களான்னு செக் பண்ணு, எலக்ட்ரிக்கல் கேபிள் முடிச்சிட்டாங்களான்னு செக் பண்ணு. ஓகே சார், நம்ம அந்த கிரிட் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணு, செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணு. ஃபைன் சார். ஸோ ஸ்கெடியூல் இருந்து பார்த்து அப்டேட் பண்ணு, ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம். ஷியோர் சார். பிரசாந்த், 1 மினிட். சார் சார் சார். தம்பி, நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க, வேலை விஷயமா பேசுனதில் கவனிக்காமல் போயிட்டேன். ஆமாம், நான் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு வந்தேன், வேலை கிடைக்கல. ஸோ வரும்போது இடம் தெரியாது, டாக்ஸியில் தான் வந்தேன், திருப்பி பஸ்ஸில் போக காசு இல்லை, அதான் உட்காந்துட்டு இருந்தேன். சரி, நீங்கள் தமிழில் பேசிகிட்டு இருந்தீங்க, ஸோ அதான் ஏதாவது கேட்கலான்ட்டு வந்தேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி போயிட்டீங்க. விசா வேற எனக்கு 10 டேஸில் முடியுதுண்ணா, என்ன பண்ணணும்னு தெரில. உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது தம்பி, உன் சிவி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பு. என்னால் ஒரு வேலை உனக்கு எடுத்துர முடியுமான்னு தெரியல, ஆனால் என்னோட நண்பர்கள் எல்லாருக்குமே இதை நான் அனுப்புகிறேன், நிறைய குரூப்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஏதாவது ஜாப் பற்றின அப்டேட் வரும்போது நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நீ இந்த காசை உன் கையில் வச்சுக்க, உனக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நீ என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணு. இப்போ நீ உன் சிவி எனக்கு வாட்ஸ்அப்பில் உடனே அனுப்பு, நான் இப்போவே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேண்ணா, ஓகேண்ணா. நம்பர் நோட் பண்ணிக்க, 5694383211. அனுப்பிட்டேண்ணா. ஓகே, சி வந்துருச்சுடா. நான் இதை என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்க எல்லா குரூப்புக்குமே அனுப்புகிறேன், ஏதாவது ஜாப் ரிலேட்டடாக நான் அப்டேட் வரும்போது உனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தைரியமாயிரு, நல்லதே நடக்கும். ஐயா, அப்பா பண்ண விவசாயம் அறுவடை பண்ணுறதுக்குள்ள அடைமழை வந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிருச்சு. அடுத்த வேளை சாப்பாடு கூட வேலைக்கு போய் சாப்பிட்ற நிலமையில தான் நாம் இருக்கோம். இந்த நிலமையில நீ வெளிநாட்டுக்கு போகிறன்னு சொல்கிற, உங்கள் அப்பாவும் அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி உன்னை வெளிநாடு அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. உன்னை நம்பி தான் நாங்கள் 5 பேர் இருக்கோம், பார்த்து பத்திரமா நடந்துக்கையா. ஓ, அந்த ப்ராஜெக்டா? ஓகே ஓகே, பார்த்துக்கலாம். அண்ணா, 1 நிமிஷம். ஓகேடா, திருப்பி கூப்பிட்றேன். ஆ தம்பி, நீங்கள் தமிழா? ஆமாண்ணா. சொல்லுங்கள், என்னாச்சு? நான் அல்குஸில் ஒரு இன்டர்விக்காக வந்தேன்னா, இடம் தெரியாததுனால டாக்ஸியில் போயிட்டேன். இப்போ வேலையும் கிடைக்கல, திரும்ப போகிறதுக்கும் காசு இல்லை, ஒரு 5 நாளில் விசா வேற முடிய போகுது, அதான் என்ன பண்ணணும்னு தெரியலண்ணா. நீங்கள் தமிழில் ஃபோனில் பேசிட்டு வந்தீங்க, அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு வந்தேன். கவலைப்படாத தம்பி, நாங்கள்லாம் இருக்கோம்ல, என்ன படிச்சிருக்க? பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. என்னால் வேலை வாங்கி தர முடியும்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து என்னாலான முயற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக செய்கிறேன். ஓகே, என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் சிவி எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஏதாச்சும் பாசிட்டிவ் ரீப்ளை வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? நம்பர் நோட் பண்ணிக்கப்பா. ஓகே அண்ணா. 0555-66-228. சிவி அனுப்பிட்டா? ம், வந்துடுச்சு. மச்சான், நம்ம குரூப்பில் ஒரு சிவி ஷேர் பண்ணியிருக்கேன் பாரு. நமக்கு தெரிஞ்ச பையன்தான், தமிழ் பையன், பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன். இந்த சிவிக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஜாப் இருந்தால் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணு, உனக்கு தெரிஞ்ச குரூப்லேயும் கொஞ்சம் ஷேர் பண்ணு.
ஏன்னா அவனுக்கு வந்து 5 டேஸில் முடியுது வீசா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணிவிடுவோம். ஓகேவா? தேங்க்யூ. கவலைப்படாத, கண்டிப்பாக ஒரு நல்ல ரிப்ளை வரும். இந்த பணத்தை வந்து செலவுக்கு வச்சுக்கோ. இல்லை வேண்டாம். வச்சுக்கோ. ஓகே, பயப்படாத, தைரியமாக இரு, கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி அண்ணா. பைடா. ஹலோ அண்ணா. தம்பி, பஸ் ஸ்டாப்பில் இன்னும் இருக்கீங்களா? கிளம்பிட்டீங்களா? பஸ் ஸ்டாப்பில் அண்ணா, டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கேயே இருங்க, நான் இங்கே வந்துக்கிட்டே இருக்கேன். ஓகேண்ணா. என் ஃப்ரெண்டு இப்போ கால் பண்ணா, அவன் கம்பெனியில் ஒரு சேல்ஸு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, போகிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக, எந்த ஜாபாக இருந்தாலும் பண்ணுவேண்ணா. நாளைக்கு வந்து பிஸ்னஸ் பேல இன்டர்வியூ, நான் உங்களுக்கு லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். 11 o'clock இன்டர்வியூ, நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள், ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேண்ணா, ஆல் தி பெஸ்ட். ஓகே, பை பை. தேங்க்யூ. காய்ஸ், நான் ஒரு சிவி குரூப்பில் அனுப்பியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பையனை பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன், ரொம்ப கஷ்டப்படுறான். உங்கள் கம்பெனிஸில் ஏதாவது வேகன்சி இருந்தாலும் அண்ட் உங்கள் ஃப்ரெண்டோட கம்பெனிஸில் ஏதாவது வேகன்சி இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவர் செய்த உதவியை நம்ம அவருக்கு திருப்பி செய்யாவிட்டாலும் அவருக்கு பதிலாக மற்றவருக்கு செய்கிறதன் வழியாக அவருக்கு செய்கிற கைமாறாத அமையும். வாழ்க்கையில் ஒருவர் நமக்கு செய்த உதவியை மறக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயரும்.